ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஹேண்ட்ஸ். இன்றைக்கி வாத்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி ரெண்டு வாத்து சுத்தம் பண்ண போகிறோங்க. முதல்ல பெரிய பொங்கல் நல்லா பொசிக்கலாங்க. வாத்தில் வந்து சின்ன பொங்கல் நிறைய இருக்குங்க, அதனால் கொஞ்சம் வாத்து பொசுக்க சிரமமாக இருக்குங்க. நாங்கள் வாத்தை கொல்றதுக்கு வந்து இந்த தலை வெட்டி எடுத்துட்டுங்க. இறக்கையில் இருக்கிற பொங்குகள் எல்லாம் பிடிங்கிக்கலாங்க. இப்போ பெரிய பொங்கலை மோஸ்ட்லி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. பெரிய பொங்கல் ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. இனி சின்ன பொங்கலெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு சட்டியில் வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி காய வச்சுக்குதுங்க. அந்த தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாங்க. சின்ன பொங்கல் பொசுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குங்க, அதுக்கு தாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் தீயில் வாட்டி எடுத்துக்கலாங்க. தீயில் வாட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த சின்ன பொங்கல் இந்த கால் நகங்கள் எல்லாம் உருகி எடுத்துக்கலாங்க. கால் தோல் அதெல்லாம் உருகி எடுத்துக்கலாங்க. இந்த நகங்கள் அதெல்லாம் பிச்சும் எடுத்துக்கலாங்க. அடுத்து இந்த சின்ன பொங்கு கருகுச்சுங்கள்ல அதையெல்லாம் வந்து நம்ம கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாங்க. காலில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாங்க. அந்த சூடுலேயே உருகுனாத்தாங்க ஈஸியாக வரும். அடுத்து நம்ம அந்த கருகின பார்ட்ஸ் எல்லாம் வந்து தீயில் காட்டினுங்கள்ல, அதனால் கருகி இருக்கும்போது அதெல்லாம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவிக்கலாங்க. கழுவிட்டு நல்லா மஞ்சள் ஃபுல்லாக பூசி வாத்தோட உடம்பு ஃபுல்லாக பூசி நல்லா பூசிக்கலாங்க. பூசி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவணுங்க. அடுத்து முதல்ல கால் பகுதியை அறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த இடத்துல ஃபஸ்ட்டு அறுத்து எடுத்தோமோ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கணுங்க. கால் பகுதியில் அறுத்து எடுத்தால் ஈஸியாக நல்லா ஓப்பன் ஆகுதுங்க வாத்தோட உடம்பு. பாருங்கள், தெரிகிறது இதயங்க, வாத்தோட இதயம். அடுத்து இன்னொரு வாத்தில் வந்து அதே மாதிரி அறுத்து எடுத்துக்கலாங்க. கரெக்டாக அந்த இதயத்து நேரம் அறுத்து எடுக்கணுங்க. அந்த நெஞ்செலும்பும் பாங்கலங்க அந்த நேரம் அறுத்து எடுக்கிறேங்க. அறுத்து எடுத்து அதுக்கு உள்ளே போகிற குடலை வந்து அறுத்து விட்டுறணுங்க. வாய்க்கு போகிற குடல் பகுதி வந்து அறுத்து நம்ம உரி எடுத்துக்கலாங்க. அறுத்து விட்டுட்டு மறுபடியும் அடியிலேருந்து அறுத்து உருகினோம்னா ஈஸியாக வெளியே வந்துடுங்க. பாருங்க குடல் பகுதி எப்படி சுற்றி இருக்குன்னு, குடல் எப்படி சுற்றி இருக்குன்னு பாருங்க. ஈஸியாக வந்து அங்கே அறுத்து விட்டங்காட்டிக்கு இங்கே ஈஸியாக வெளியில் வந்துருச்சுங்க. நாங்கள் இந்த குடலெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. எங்கள் வீட்டில் கிணத்துல மீன் வளர்த்துறங்க, பெரிய பெரிய மீன். அந்த மீனுக்கு போட்டுருவேங்க. மீன் எங்கள் கிணத்துல வளர்கிற மீனோட வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்குங்க. இந்த குடல் எது கிடைச்சாலுங்க நாங்கள் கோழி குஞ்சுகள், இறந்த கோழி குஞ்சுகள் இதுகள்லாம் வந்து நாங்கள் கிணத்துக்குள்ளே ஒரு கயிற்று கட்டி விட்டுருவோங்க. மீன் வந்து சாப்பிட்டுக்குங்க.
இதயத்தை எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம வாய்க்கு வர்ற குடல் குடல் பகுதி வந்து நம்ம உருகி எடுத்துக்கலாங்க. நம்ம அத்து விட்டங்களை இதயத்துக்கிட்ட கரெக்டாக அத்து விட்டா தாங்க நல்லா உருகி ஈஸியாக உருகி வரும். உருகி எடுத்தாச்சுங்க குடலை. அடுத்தது நம்ம கல்லீரலை சுத்தம் பண்ணிடலாங்க. வாத்து சாப்பிட்ற கல் மண் எல்லாம் வந்து இதில் தங்கிக்குங்க. ரெண்டாக அறுத்து நம்ம அதனால தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. இது இன்னொரு வாத்தோட கல்லீரலுங்க, அதையும் ரெண்டாக அறுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. அதனோட மேலே வந்து கழுவுனதுக்கப்புறம் அதில் எல்லோவோ ஒட்டி இருக்குங்க, அதை நல்லா கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாங்க. அடுத்து வாத்து தலையில் அதனோட வாயை வெட்டி எடுத்துட்டு வாத்து தலையில் இது ரெண்டாவது வாத்து வாயோட தலைங்க, அதனோட வாயை வெட்டி எடுத்துடுறேங்க. தலைப்பகுதி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து அதனோட காலெல்லாம் தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கலாங்க. வாத்தோட கால் ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க, ரெக்கை கால் எல்லாமே தனித்தனியாக வெட்டி எடுத்து தனியாக வச்சிட்றேங்க. சளிக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கால். எல்லாம் வச்சு சூப் போட்டு கொடுத்தா நம்ம காலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வெட்டி வெட்டி எடுத்துக்கலாங்க.